வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தினமும் ஒரு கேள்வி. முதல்ல வந்து நம்ம நேற்று கேள்வியினுடைய ஆன்சர் நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க கேள்விகளை போகலாமா? நேற்று வந்து என்ன கேள்வி கேட்டோன்னா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரை இருக்கின்ற தேசங்களில் அகாஸ்வேரு ராஜா எத்தனை நாடுகளை ஆட்சி செஞ்சார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அநேகர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வந்து எஸ்ஆர் புஸ்தகத்தில் தான் இருக்குது. அது ஆன்சர் வந்து 127 நாடுகளை தேசங்களை அந்த அகாஸ்வேரு ராஜா அரசாண்டார். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுக்கு ரெஃபரன்ஸ் என்னென்னா எஸ்ஆர் புஸ்தகத்தில் இருக்கிறது. ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸோடு ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஸோ எஸ்ஆர் 1:1 உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாங்க இந்த நாளுக்கான கேள்விகளை போகலாமா? இந்த நாளுக்கான கேள்வி: ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, யார் சொன்னது? அதாவது ஒருத்தர் வந்து சொல்கிறாருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அவர் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டவங்க உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இவர் யார் அப்படின்றத பேரை நீங்கள் சொல்லணும். ஆனால் இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அந்த க்ளூவை நான் கொடுக்குறேன், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவருடைய பேரை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை கேள்வியை நான் வாசிக்கிறேன்: ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது என்று சொன்னது யார்? அடுத்த நாள் இன்னொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன்.